வணக்கம் வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் பிரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மாத்திரமே மேல் குடியேற்றம் செய்யப்பட வேண்டியுள்ளது என பிரித்தானிய வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கப்படும் என இந்தியா அறிவிப்பு இலங்கைக்கு ஆதரவான நாடுகளோடு இணைந்து செயற்பட தயார் என்று சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சுட்டிக்காட்டு சஜித் தரப்பை சேர்ந்த பதினைந்து முதல் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு செய்திகள் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகள் ஆண்ட்ரூ பேட்ரிக் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் மேல் குடியேற்றம் காணி விடுவிப்பு தொழில் வாய்ப்புகள் போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது மேல்குடியேற்ற நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மாத்திரமே மேல் செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர்களை மேல் உரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார் மேன்பிதங்கை ஜனாதிபதியின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய காணி விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் உரித்து செயல் திட்டம் முன்னெடுத்தப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் நாட்டிற்கு வருகை தந்து தங்களின் காணி உறுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு தகமைகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டிய உள்ளதாகவும் ஆளுநர் கூறினார் வடக்கு மாகாணத்திற்கான போக்குவரத்து சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் எனவும் உள்நாட்டு விமான போக்குவரத்தை முன்னெடுப்பது தொடர்பில் மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார் முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பது உட்பட இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது இந்தியாவின் வெளி விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர்கள் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது அதன் பலனாக நேற்றைய தினம் இலங்கைக்கும் கடன் வழங்குநர் குழுக்களுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டது அந்த குழுவின் இணைத்தலைமைகளில் ஒன்றாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரப்படுத்தல் மீற்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை சுட்டிக்காட்டிய இந்திய வழி விவகாரம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதல் கடன் வழங்கும் நாடு இந்தியாவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இலங்கை நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் நேற்று காய்ச்சா திட்டது ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திடும் நிகழ்வுகள் பெய்ஜிங் மற்றும் கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவிக்கின்றது இந்த மறுசீரமைப்பினால் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணங்கள் கிடைக்கும் என்பதோடு அத்தியாவசிய பொதுச் சேவைகளுக்காக அதிகளவில் நிதி ஒதுக்கீடு செய்யவும் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சலுகை அடிப்படையிலான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது அதே நேரம் கடன் வழங்கும் நாடுகளோடு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் இலங்கை காய்ச்சா அமெரிக்கா வரவேற்றுள்ளது அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதர் ஜூலிசங் தமது எக்ஸ்தலத்தில் இதனை வரவேற்றிருப்பதோடு இந்த ஒப்பந்தமானது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு பெரிதும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கை தொடர்ந்து மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நீண்டகால வளர்ச்சி நோக்கில் வெளிப்படை தன்மை மற்றும் நிலையான மாற்றங்களை உள்ளிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை கடந்த மே மாதம் இலங்கையின் வர்த்தக ஏற்றுமதிகள் ஒன்பது புள்ளி நான்கு சதவீத அதிகரிப்பை வெளிப்படுத்தி இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மே மாதத்தில் மாத்திரம் தொள்ளாயிரத்தி அறுபது புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்கள் பெறுமதியான வர்த்தக ஏற்றுமதி இடம்பெற்றுள்ளது அதேநேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மே மாதத்தின் ஏற்றுமதி நடவடிக்கைகள் ஐந்து புள்ளி எட்டு ஒரு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தை காட்டிலும் இந்த ஆண்டு மே மாதம் சேவை ஏற்றுமதிகள் இருபத்தொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதத்தான் அதிகரித்து முன்னூற்றி இருபத்தேழு புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது கடனை நிலைநிறுத்துவதில் இலங்கைக்கு ஆதரவாக தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்ற சீனா தயாராக இருப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சர் அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி இலங்கையோடு கடன் மறுசீரமைப்புக்கு முதன் முதலில் தற்காலிகமாக உடன்பட்டுள்ளது இது இலங்கைக்கு நிதி சீர்திருத்தத்தையும் முன்னெடுத்து செல்வதற்கும் சர்வதேச கடன் வழங்குனர்களின் ஆதரவை பெறுவதற்கு முக்கியமானதாக உள்ளது என்று அவர் பெய்ஜிங்கில் தனது வழக்கமான செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்துள்ளார் கடன் நிலைத்தன்மையினை உணர்ந்து கொள்வதில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்ற சீன தரப்பு தயாராக இருப்பதாக அவர் தன்போது கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பதினைந்து முதல் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கருத்து வெளியிட்ட போதே இதனை தெரிவித்த அவர் தம்மை விடவும் அரசாங்கம் கூடுதலாக தொடர்புகளை பேணுவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் தாம் அரசாங்கத்தில் அமைச்சு பதவி பதவியொன்றை பெற்றுக்கொள்ளும் உத்தேசத்தில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு ஆதரவை வழங்க உள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் எந்தவிதமான திட்டங்களும் தமிழத்தில் கிடையாது என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அடுத்த இருபத்தி நான்கு மனதேலங்களுக்குள் பொது தேர்தலை நடத்தவும் என்று ஏறக்குறைய எதிர்க்கட்சிகளின் அனைத்து முக்கிய வேட்பாளர்களும் கூறியுள்ளனர் அதன்படி எனமும் நூறு நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி ஒருவர் நாட்டில் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் என்பதோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புகளும் வழியாகும் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் அரசியல் சூழ்நிலைகள் மாறலாம் என்பதோடு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுடன் பொது தேர்தல் ஒன்று நடைபெற்றால் தற்போதைய எம்பிக்களில் பெரும்பாலானோர் பதவியை இழக்க நேரிடும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் எவ்வாறானதொரு சூழலில் தற்போது எம்பிக்கள் பலர் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல்வேறு கூட்டணிகளோடு கலந்துரையாடி வருகின்றார்கள் குறிப்பாக பொதுஜன இருந்து சுயேட்சையாக உள்ள பெருமளவிலான உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் ரணில் தரப்புகளுடனும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளனர் பல பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாகவும் மேலும் பல பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் கட்சியின் வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி தேசிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர்

அத்துடன் ஜூலை இரண்டாம் வாரம் மட்டக்கிளப்புக்கு விஜயம் செய்யும் தருணத்தில் பணியாளர்களை நேரில் சந்தித்து உரையாடுவதற்கும் ஆர்வம் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் சம்பந்தமாக ரணில் தலைவர் கணவதிப்பள்ளி மோகன் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் மகாபலி அதிகார சபையின் அதிகாரிகள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்திருந்தார் இதன்போது மயில பணியாளர்கள் தமது மேய்ச்சல் தரையினை உறுதி செய்யுமாறு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் போராட்டம் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது പണിയാൽ വിളിച്ചുള്ള കോരിക്കേ തുടരും അവതാനം ചെലുത്തപ്പെട്ടത് அத்துடன் பணியாளர்களின் கோரிக்கையினை நிறைவேற்றுமாறு கடந்த தடவை உத்தரவை பிறப்பித்த போதும் அது நடைமுறையில் செயல்படுத்தப்படாமல் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிகாரிகளிடத்தில் கேள்வி எழுப்பியுள்ளதோடு குறித்த விடயத்திற்கு உரிய தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தாமதமின்றி மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் மேய்ச்சல் தரையில் விவசாய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாது என்பதும் குடியேற்றங்கள் அகற்றப்படும் என்பதும் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து பணியாளர்களின் மேய்ச்சல் தரை விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதியினிடத்தில் தொலைபேசி வாரி பணியாளர்களை நேரடியாக சந்திப்பதற்கு ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரும் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு வர்த்தமானியை சவாலுக்குட்படுத்திய மனு மீதான விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கும் வகையில் அரசாங்கத்தால் அண்மையில் வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமான அறிவிப்பினை சமாலுக்குட்படுத்தி இருபத்தி ஒரு பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தன அந்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதியரசர் சோபித்ராஜா கருணா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது வழக்கு தொடர்பாக எதிர்ப்புக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பினால் நீதிமன்றத்திற்கும் அறியப்படுத்தப்பட்டது இதனையடுத்து இந்த மனுவினை நவம்பர் மாதம் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள நீதியரசர் நீதியரசற்குலாம் உத்தரவிட்டுள்ளது